ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரிக்கெட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎல் டீம் அனாலிசிஸ் மூணாவது டீமு சேலம் ஸ்பார்டன்ஸ். அதாவது 2016 ஃபஸ்ட்டு டிஎன்பிஎல் எடிஷன் வந்தப்போ தூத்துக்குடியை மையமாக கொண்டு உருவான டீம் தான் டூட்டி பேட்ரியாட்ஸ். அந்த டீமை வந்து 2020 5.21 கோடிக்கு விவோ சவுத் சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் எம் செல்வகுமார் சார் வாங்கியிருந்தார். அவர் ரெப்ரசன்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலம். ஸோ சேலம் ஸ்பார்டன்ஸுங்கிற டீம் ஃபார்ம் ஆச்சு. அந்த இயர் 5th எடிஷன் வந்து கொரோனா பேண்டமிக்னால நடக்க முடியாமல் போனதுனால இந்த வருஷம் 5th எடிஷனில் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்னு பார்த்திங்கன்னா வணக்கம் டா மாப்பிள. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டீமை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இந்த டீம் பார்த்தீங்கன்னா பல பிரபலமான பிளேயர்களை கொண்ட டீமாக இருக்குது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் அதிக பேர் இருக்காங்க. டீமில் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயசங்கரை போட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் அதே மாதிரி ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய பிளேயர். ஆனால் வாஷிங்டன் சுந்தரால் வந்து இந்த எடிஷனில் வந்து 5th எடிஷனில் வந்து கலந்துக்க முடியாது. காரணம், அவர் வந்து இந்தியா இங்கிலாந்து நடக்கிற டெஸ்ட் சீரீஸில் கலந்துக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து டிஎன்பிஎல்ல கலந்துக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். அதே சமயம் இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின் இருக்கிறாரு. அவருக்கும் வந்து ஐபிஎல் விளையாண்ட அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கும் விஜயசங்கரும் வந்து இந்த டீமில் இருக்கிறதுங்கிறது இந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம். இதுக்கடுத்து எல்லோரும் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் வந்து ஒரு யங் ரைசிங் ஸ்டாரை எதிர்பார்ப்போம் இல்லையா ஒவ்வொரு வருஷமும். அந்த மாதிரி கவனிக்கப்பட்ட பிளேயர் தான் வந்து ஜி பெரியசாமி. இந்த ஜி பெரியசாமி யாருன்னா சேம் டி நடராஜனோட ஊர்லேருந்து வந்த பிளேயரு, யங் ஃபாஸ்ட் பவுலரு. இவரோட பவுலிங் ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் மல்லிங்கா மாதிரியே இருக்கும். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல அதிகப்படியான விக்கெட் எடுத்து இவர் ஐபிஎல்லுக்கு செலக்ட் ஆவார்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கவனிக்கப்பட வேண்டிய நிறையா பிளேயர் இருக்கிறாங்க. அபிஷேக், பூபாலன், டேரல் எஸ் ஃபெராரிரோ, இவர் வந்து தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி இப்போ விளையாண்ட ரீசன்ட் ட்ராஃபிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ரன் கெட்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் மேலேயே அதிகப்படியான கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 15 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. 7 பிளேயரில் டிராஃப்டில் எடுத்திருக்கிறாங்க. அந்த 7 பிளேயருமே வந்து மிக முக்கியமான பிளேயர்ஸாக தான் பார்க்கப்படுது. ஏவிஎம் ரத்னம், அபினவ் விஷ்ணு, எம் சுகுணேஷ், கார்த்திகேயன் ஆர். அந்த கார்த்திகேயன் ஆர்லாம் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவார். கிஷோர் ஜி, ஆரிஃப் ஏ, ஆர் கார்த்திகேயன், இவங்க எல்லாருமே வந்து டீமில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதும் வந்து டீமுக்கு இன்னும் கூடுதல் ஸ்ட்ரென்த்து தான் தருது. இவங்க விளையாடுற மேட்சஸ்னு பார்த்தா ஓப்பனிங் செரிமோனி 5th எடிஷனோட ஓப்பனிங் செரிமோனிலேயே வந்து கோவை லைகா கிங்ஸை எதிர்த்து விளையாடுறாங்க. 7:30 மேட்சுக்கு, அதாவது 19:07 அந்த ஓப்பனிங் செரிமோனியில் விளையாடுறாங்க. அடுத்த மேட்ச்சு 24ஆம் தேதி வந்து ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட மோதுறாங்க. 24:07 சாயங்காலம் 7:30. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாவது மேட்ச் வந்து இவங்களுக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கூட, அது வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நடக்குது. 3:30, அதாவது வந்து இவங்களுக்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்சஸ்லேயே ஒரு மேட்ச் இருக்குது, அதுவும் வந்து ஈவினிங் ஷெடியூல்லையே வருது. 4வது இவங்க வந்து திண்டுக்கல் டிராகன்ஸோட மோதுறாங்க. 30:07 ஃப்ரைடே 7:30. அதுக்கப்புறம் ரூபி திருச்சி வாரியர்ஸோட மோதுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1:08 சண்டே அன்னைக்கு எகைன் வந்து டபுள் ஹெட்டரில் ஃபஸ்ட் மேட்சாக இவங்களுக்கு வருது. நெல்லை ராயல் கிங்ஸ் கூட மோதுறாங்க 5:08, அது வந்து வியாழக்கிழமை 7:30 வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் தேதி இவங்களோட லீக் வந்து ஷெடியூல் வந்து க்ளோஸ் ஆகுது. 7ஆம் தேதி வந்து மதுரை சைச்சி மதுரை பேந்தர்ஸோட வந்து மோதுறாங்க. சனி சாயங்காலம் 7:30 மோதுறாங்க. இதோட வந்து இவங்களோட அந்த லீக் ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த தடவை கப்பு கன்ஃபார்மாக அடிக்கக்கூடிய பிளேயர் டீம்னு பார்த்தா இந்த டீம் வந்து அந்த ரேஸில் முந்தி போகுது. காரணம் என்னென்னா ஐபிஎல்ல விளையாண்ட டிஎன்பிஎலுக்காக ரொம்ப காலமாக ரெப்ரசன்ட் பண்ண விளையாண்டுருக்கிற அதிகப்படியான பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இந்த டீம் வந்து கப் அடிச்சிச்சு அப்படின்னா இதில் இருக்கிற நிறையா பேருக்கு ஜாக்பாட் அடிக்கும். ஏன்னா இந்த டிஎன்பிஎல் சீசன் முடிஞ்ச கையோடு வந்து அடுத்து டி20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடக்குது, விஜய் ஹசாரே ட்ராஃபி. அதுலேயே இவங்க எல்லாருமே வந்து ஸ்குவாடில் வந்து செலக்ட் ஆகியோ பிளேயிங் லெவனில் செலக்ட் ஆக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அந்த ட்ராஃபியை கணக்கில் வச்சு தான் ஐபிஎல்லோட ஏலம் நடக்க போகுது. December 2, January 1st சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இவங்களை எல்லாருமே வந்து புதுசாக பிக் பண்ணால் ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. காரணம், ஆடடாக வந்து இன்னும் 2 டீம் ஆட் ஆக போகுதுங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து டெண்டரை ரைஸ் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே வந்து ஓப்பன் சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்களோட கெரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் சேலன் டீம்ஸ்லேருந்து எத்தனை பேர் வந்து ரைசிங் ஸ்டாராக மாறுறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.